மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 136.75 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 9 புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்குதளங்கள் மற்றும் மீன் விதைப்பண்ணைகள் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் சார்பில் 6.94 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மாணவர் மாணவியர் விடுதி கட்டடம், கல்வி தொகுதியின் கூடுதல் கட்டடம் மற்றும் ஐரை மீன் ஆராய்ச்சி நிலைய கட்டடம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் தெற்கு பகுதியில் தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்குதளம், கீழமுந்தல் மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மீன் இறங்குதளம், தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவுடன் கூடிய மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்குதளம், அமலி நகர் மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மீன் இறங்குதளம், கடம்பாவில் நிறுவப்பட்டுள்ள புதிய அரசு மீன் விதைப்பண்ணை, நாகப்பட்டினம் மாவட்டம் நம்பியார் நகர் கூடுதல் கரையோர பாதுகாப்பு வசதிகள், செங்கல்பட்டு மாவட்டம் ஆலிக்குப்பம் மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவுடன் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்குதளம், கரூர் மாவட்டம் திருக்காம்புலியூரில் நவீனப்படுத்தப்பட்ட மீன் விதைப்பண்ணை, புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு மாப்பட்டினம் மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்குதளம் ஆகிய 9 திட்டப்பணிகளை மொத்தம் 136.75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், மேலும் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கட்டப்பட்டுள்ள டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மாணவர் மாணவியர் விடுதி மற்றும் கல்வி தொகுதியின் கூடுதல் கட்டடம் மற்றும் தேனி மாவட்டம் குள்ளப்புறத்தில் ஐரை மீன் ஆராய்ச்சி நிலைய கட்டடம் ஆகிய 2 திட்டப்பணிகள் ரூபாய் 6.94 லட்சம் மதிப்பீட்டில் திறந்து வைக்கப்பட்டன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.